தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் மிஷன் டாக்ஸ். இன்னைக்கு அற்புதமான ஒரு இடம், எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டூர் சர்ச்சு. ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு. நான்கு வழிச்சாலை, அதாவது ராமேஸ்வரம் போகிற வழியில் மானாமதிக்கு முத்திரேந்தல் இருந்து நீங்கள் இடைக்காட்டூருக்கு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான சர்ச்சு. இது அது வரலாறு பற்றி உள்ள வைத்து பேச போகிறோம். பாருங்க, இந்த கண்டிப்பாக இந்த பகுதியில் எந்த பக்கம் வந்தாலுமே இந்த சர்ச்சுக்கு அவசியம் வாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புதம் கிடைக்க ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அற்புதமாக இந்த சர்ச்சு பாருங்களேன், அவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த சர்ச்சு. இது மக்கள் என்ன சொல்கிறாங்க, வேண்டுதல்லாம் என்ன நினச்சாங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமாக இந்த திருத்தலம். அது வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சர்ச்சை பார்க்குற பாக்கியமே இது பெரிய ஒரு விஷயந்தான். இது அதை பற்றி நம்ம உள்ளே போக போகிறோம். வேண்டுதல் என்ன நினச்சாலுமே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். சர்ச்சுடைய தென் பகுதி அற்புதமாக அழகாக பார்க்கிங் பண்ணி சூப்பராக இருக்கு. அற்புதமாக எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து ப்ரே பண்ணி வெளியில் போகிறதுக்கு
இது வந்து வடக்கு பகுதி, சர்ச்சினுடைய வடக்கு பகுதி. நல்லா ப்ரேயர் உட்கார்ந்து ப்ரே பண்ணி பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு இடம், அமைதியாக இருக்கு. நிறைய மக்கள் வந்து கூட இடம் சார். கொடிமரம் இது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு இங்க வந்து மெழுகுவர்த்திய சிவகங்கை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வையை நதியின் வடகரையில் இந்த சர்ச்சு அமைஞ்சிருக்கு. ஏறத்தாழ ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் வந்து இப்போ இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய 1878 வந்து இடாக்கடை பங்குட்டு இருந்த பிரான்ஸ் நேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்ட் செல் வந்து அடி காட்டினாங்க. இந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இயல்பிருந்தாலும் அவர் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் குருவாக இந்த இடைக்காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு பணியாற்றி அங்கே ஃப்ரான்ஸ் கேட்டு எல்லா நிதி இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோத்திக் அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை, கோத்திக் அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை, அதை வந்து இந்த இருதய ஆண்டவருக்கு அப்படிஞ்சாங்க. இதில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா பகுதி மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயுமே இந்த சர்ச்சு கிடையாது. இந்த மாதிரி எந்த எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி சர்ச்சு எதுவுமே கிடையவே கிடையாது. இது 1884 1894 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கடும் இதயநோயால் அவதிப்பட்டு அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்ததுனால மரிய அண்ணால் என்ற செல்வந்த பெண்மணி இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 1994 ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. 2007 வந்து பார்த்தீங்கன்னா இது அச்சு மீண்டும் பொலி விட்டுருது. 2020 வந்து மீண்டும் நல்ல ஆலயத்தை புனரமைச்சு பக்கா பண்ணிட்டாங்க. இது நிறைய இதை சொல்லிட்டுலாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நற்கருணை ஆசி தரும் கதிர் பாத்திரம். இதில் புனிதர்களின் பெயர் 5 பிடங்கள் இருக்கு. வேறு எங்கும் இல்லாத 40 புனிதர்களின் திருப்பண்டங்கள், ரெலிக்ஸ் அடங்கிய நிறைய பேழைகள், ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட இயேசுவை மேல் தாங்கிய அற்புத திருக்குடும்ப சுருவம். நேரில் இதை பார்க்கறது மாதிரியே தத்ரூபமாக இருக்கும். அலையணிக்கப்பட்ட காவல் தூதர்கள் மற்றும் 150 சம்மனசு சுரூபங்கள், பல வண்ண கண்ணாடி அமைப்பில் புனித சூசிப்பின் இறப்பு காட்சி, கண்ணைக்கொரு வண்ண கண்ணாடி, இப்படி வண்ண வண்ணமாக இதை அலங்கரிச்சிருக்காங்க. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. பக்தர்களுக்கு தங்குவிடம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு இடம், ஒரு 125 ஆண்டு பழமையான மிக அற்புதமான நவீன சுகாதார மையம் உள்ள ஒரு அற்புதமான இடம். இங்கே வந்தாலே உடல் உள்ளம் எல்லாமே நலம் பெற்று வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் அனைத்தும், சிறுக்கல்கள், சோதனைகள் எல்லாமே எது இருந்தாலுமே இங்கே நீங்கள் ஒரு விண்ணப்பத்தோடு வந்து இங்கே வந்து இருதய ஆண்டவரை தரிசித்து வந்து நீங்கள் வேணுனாலே போதும், எல்லா வளமும் எவ்வளவு பிரச்சனை எதிர்கொள்ளும் சக்தியும் ஆற்றலையும் பெற்று மனநிறைவோடு இங்கே திரும்பி செல்லலாம். அதனால் எப்போதுமே காலையில் வந்து 11 மணிக்கு இது திருப்பலி நடக்கும். காலை 7, 11, 6 மற்ற வெள்ளிக்கிழமை 11, 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வந்தீங்கன்னா மானாமதுரை பொருளில் முத்திரையந்தல் இறங்கி வரணும். இடைக்காட்டூர் சிவகங்கையில் இடைக்காட்டூர் வந்து 24 கிலோமீட்டரு. எல்லா பஸ் வசதி இருக்குது, ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. அற்புதமான இடம், கண்டிப்பாக ஒரு முறை இந்த இடத்துக்கு இங்கே வந்து பார்த்தா தான் அதனுடைய மகிமை தெரியும். இந்த வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.